ஹாய், நம்ம சேனல் வந்து இன்றைக்கி சப்பாத்தி எப்படி செய்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு வந்து எப்படி செய்கிறது பாருங்கள். அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறைய தண்ணி ஊற்றிடாதவங்க மாவு வந்து ரொம்ப நமக்கு பிசு பிசுனி ஆயிரும், ஒழுங்காகவே வராது, சப்பாத்தி ஒழுங்காக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்லா பிடிக்கிறதுக்கும் நல்ல உருண்டையும் நல்லா சேஃபாக வரும். இதில் பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆகிட்டு பாருங்கள். நம்ம மாவை பார்த்தோன்னே தெரிஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க. இது பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல பாத்திரத்தில் வந்து நல்ல ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம பெசரியை பொறுத்து தான் மாவு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டையாக இருக்கும்போது கொஞ்சம் தூக்கி பாத்திரத்துலேயும் ரெண்டு மூணு டைமும் போட்டு நல்லா தூக்கி போட்டு அடித்தோம்னாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், டச் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியுது பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1 ஹவர் இல்லைனா 1/2 ஹவர் வந்து நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா, ஸோ அதை பாருங்கள், 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நான் 1/2 ஹவர் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடித்து நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ண வேண்டியது தான். சப்பாத்தி எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். நார்த் சைட்லலாம் சப்பாத்தி தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் இப்போ எல்லாருமே சுகர் பேஷண்ட்டு, அவங்கெல்லாமே சப்பாத்தி தான் நைட்லாம் செஞ்சு கோதுமை தோசை சப்பாத்தி அந்த மாதிரி தான் நமக்கு செய்கிறாங்க. சப்பாத்தி வந்து நம்ம உடம்போட வெயிட்டை வந்து லெஸ் பண்ணும், அதாவது குறையும். நம்ம உடம்போட வெயிட் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ சப்பாத்தி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் அப்படியே தொட்டு தொட்டு நீங்கள் வந்து இது பண்ணனா உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாது. அந்த சப்பாத்தி கட்டையிலையும் ஒட்டாது, அந்த உருளையிலையும் கட்டை உருட்டுறோம்லாம் அந்த கட்டையிலையும் ஒட்டாது. வருது. இது வந்து நான் வந்து பிவிசி பைப்பு சொல்லுவோமே, இந்த டேங்க் லைனுக்கு வரமே அது தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து சப்பாத்தி கட்டை வந்து உடஞ்சி போச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தினா கடையில் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டே தான் சப்பாத்தி நான் உருட்டினேன். இதோ சப்பாத்தி போட்டாச்சு. லைட்டாக ஆயில் வந்து சுற்றி போட்டுக்கோங்க. பசங்கனால கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். வயசானவங்களுக்கெல்லாம் ஆயில் வந்து போடாமல் தான் சுட்டு கொடுப்பாங்க, ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விட்டேன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து வேகாத இடம்லாம் கொஞ்சம் அப்படியே வெந்து வரும் நமக்கு ஒரே லெவலில். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தட்டி தட்டி விடுறேன். பாருங்கள், நம்ம எடுக்கும்போது தெரியுது நல்லா சாஃப்டாக வந்துருக்குது சப்பாத்தி. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏற்கனவே எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. எப்போவுமே நாங்கள் சண்டே நாளே சிக்கன் குழம்பு செய்வோம். அதுக்கு நாங்கள் நைட்டு வந்து டின்னர் வந்து என்ன செய்வோன்னா சப்பாத்தி தான் எப்போவுமே நாங்கள் செய்வோம். பாருங்க பசங்க, நல்லாவே சரிங்களா? இது வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்ல தொட்டுட்டு அவங்க ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டுருங்க. சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.